வெல்கம் டு வெண்புரா சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான கோகனட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருநூறு கிராம் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய ஊற்றிட வேண்டாம். இப்போ அரைச்சது போதும், இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதைய பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம நெய் ஊற்றி ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணு போட்டு இப்போ வறுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்த பாலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ காய்க்கில் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன், இப்போ அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்செடுத்த தேங்காவை இதில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். மில்க் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர் ஒரு ஸ்பூன். ஃபுட் கலர் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். கைவிடாமல் கலரிட்டே இருங்க. கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பதமாக வந்துருச்சு, நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ சுவையான கோகனட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.